ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மும்பை பாலா. இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாரும் பிடிக்கும் நான் நம்புறேன். அதனால தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களோட தன்னம்பிக்கை நிச்சயமா பல மடங்கு அதிகரிச்சிடும். அது நான் கேரண்டி. கும்பகோணத்துல ஒரு சாதாரண ஏழ்மையான குடும்பத்துல பிறந்து வளர்ந்து இந்த ஆண்டுக்கான ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்க உலக பணக்காரர் பட்டியல்ல 1415வது இடத்தை பிடிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான பத்தி தான் பேச போறேன். வாங்க யாருன்னு பாக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அது வேற யாரும் இல்லைங்க, ஜிஆர்டியோட நிறுவன தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தான். கோவிந்தராஜுலு ராஜேந்திரன் தங்க மாளிகை, இதுதான் ஜிஆர்டியோட ஃபுல் ஃபார்ம். திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு ஒரு 6 வயசு இருக்கும் போது அவரோட தந்தை காலமாயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா மகாலட்சுமி தான் அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குறாங்க. படிப்பு முடிஞ்சதும் சென்னையில மெட்ராஸ் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ல ஒரு கோல்டு அப்ரைசரா தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குறாரு. இதுவே நம்மள பல பேர் என்ன நினைப்போம், ஒரு நல்ல நிரந்தரமான வேலை கிடைச்சிட்டு இதை வச்சே நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடலாம், நம்ம குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். நிரந்தரமான உத்தியோகமா இருந்தாலும் அதுல திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு துளி கூட மன திருப்தி இல்ல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட வாழ்க்கை லட்சியமே ஒரு தொழில் பண்ணணும், சொந்தமா தொழில் பண்ணி ஒரு தொழிலதிபர் ஆகணுங்கிறதுதான் அவரோட வாழ்நாள் கனவா இருந்தது. பேங்க்ல வேலை பார்த்துருக்கும் போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துல, அதாவது 1964 அவரோட 22வது வயசுல டி நகர் சவுத் உஸ்மான் ரோட்ல சின்னதா 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு இடத்த பார்த்து அதுக்கு மாதம் 100 ரூபா வாடகை கொடுத்து தன்னுடைய வாழ்நாள் கனவான சின்ன ஷோரூம் ஒண்ணு ஓபன் பண்றாங்க. அப்போ அந்த கடையோட ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா வெறும் 8 பேர் தான். சொந்தமா தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் தன்னோட பேங்க் வேலையை விடாம காலையில பேங்க் வேலைக்கு போயிட்டு மத்தியானம் 2 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு வருவாங்க. கடைக்கு வந்ததுக்கு அப்புறம் காலையில இருந்து என்னென்ன ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு பார்த்து அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு தன்னோட சைக்கிள்லயே போய் சென்னை முழுவதும் டோர் டெலிவரி பண்ணிட்டு வருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில முத முத நகையை டோர் டெலிவரி பண்ணது ராஜேந்திரன் அவர்கள் தான். இப்படி மத்தியானம் 2 மணிக்கு தொடங்குற வேலை 2 மணி வரைக்கும் தொடருமா. 2 மணிக்கு மேலதான் நைட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போவாங்களாம். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1966 தன்னோட பேங்க் வேலையை விட்டுட்டு முழு நேரமும் தன்னோட தொழில தன்னோட கவனத்தை செலுத்துறாங்க. அதுக்கப்புறமா சில வருஷத்துல அவருக்கு திருமணம் ஆகுது. திருமணமாகி 4 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அதுல 2 ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 2500 ஸ்கொயர் ஃபீட்ல சொந்தமா லேண்ட் வாங்கி ஒரு ஷோரூமை கட்டி ஓபன் பண்றாங்க. அதுதான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற டி நகர்ல சவுத் உஸ்மான் ரோட்ல இருக்க ஜிஆர்டி நிறுவனத்தோட மெயின் ஷோரூம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவர்களுடைய இரு மகன்களான திரு அனந்த பத்மநாபன் மற்றும் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரெண்டு பேருமே கோல்டு சம்பந்தப்பட்ட ஜெமாலஜிங்கிற மேற்படிப்பை வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு வந்து தன்னோட தந்தைக்கு உதவியா தன்னோட தங்களோட நிறுவனத்துல இணைகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் இப்போ ஜிஆர்டி நிறுவனத்தோட மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க. ஜிஆர்டி நிறுவனம் தன்னுடைய முதல் ஷோரூம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள இந்த இமாலய வெற்றிக்கு முக்கியமா 2 தாரக மந்திரத்தை சொல்றாங்க. அதுல ஒண்ணு கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன், ரெண்டாவது எம்ப்ளாயி சாட்டிஸ்பேக்ஷன். கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாடிக்கையாளர் அந்த கடைக்கு போகும்போது அவர் 5 கிராமா இருந்தாலும் சரி 50 கிராமா இருந்தாலும் சரி, தனக்கு எந்த மாதிரியான நகை வேணும் எந்த மாதிரி டிசைன் வேணும்னு மனசுல நினைச்சிட்டு போறாங்க, அதை விட அதிகமான டிசைன்ஸ் கலெக்ஷன் அங்க இருக்கும். அது ரொம்ப முக்கியமான காரணம். அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய விளம்பரமும் இல்லாம 10 லட்சம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுக்கடுத்த பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி சாட்டிஸ்பேக்ஷன். எந்த ஒரு நிறுவனத்துல எம்ப்ளாயிஸ் ரொம்ப சந்தோஷமா சாட்டிஸ்பேக்ஷனோட வேலை பாக்குறாங்களோ அந்த நிறுவனத்தோட வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதுக்கு முக்கிய உதாரணம் நம்ம ஜிஆர்டி தான். எம்ப்ளாயிஸ்க்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், ஒவ்வொரு மாசமும் சம்பளம், அதாவது மாத இறுதியில 30-31வது தேதி அவங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ரெண்டாவது, ஒவ்வொரு ஆண்டு தீபாவளிக்கு தீபாவளி போனஸ் அவங்களோட அக்கௌண்ட்ல 1 மாசம் இல்ல 1.5 மாசம் முன்னாடி கிரெடிட் ஆயிடும். இது போக இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அது போக இஎஸ்ஐ பிஎஃப் அரசாங்க வேலையில இருக்கிற எல்லா பெனிஃபிட்ஸும் இவங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு லேடி எம்ப்ளாயிஸ்க்கும் 6 மாத சம்பளத்தோட சேர்ந்த மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க. பேங்கல் மேலா, செயின் மேலா, அக்ஷய திதியை போன்ற அதிகம் வியாபாரம் நடக்கக்கூடிய நாட்கள்ல லாபத்துல குறிப்பிட்ட சதவீதத்தை எம்ப்ளாயிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அங்க வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் திரு ராஜேந்திரன் அவர்களை ஐயான்னு தான் ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க. அங்க உள்ள ஒவ்வொரு எம்ப்ளாயிஸ்க்கும் அவர் மேலே இவ்வளவு மதிப்பு மரியாதையும் வந்ததுக்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட எளிமையான குணம் தான். அதே போல திரு ராஜேந்திரன் அவர்களும் தங்களோட எம்ப்ளாயிஸ் மேல ரொம்ப அன்பும் அக்கறையோடு இருப்பாரு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமா அங்க நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். தினமும் அங்க வேலை பார்க்குற எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் சாயங்காலம் 6 மணி ஆனா டிஃபன் உண்டு. டிஃபன்ல சில நாள் இட்லி, சில நாள் தோசை, இப்படி வகை வகையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃபன் உண்டு. எம்ப்ளாயி ஒருத்தர் ஒரு நாள் சாயங்காலம் டிஃபன் சாப்பிட்டுட்டு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு போகும்போது, என்னடா டிஃபனு கொஞ்சம் கூட நல்லா இல்ல, வாயிலே வைக்க முடியல, நான் எல்லாத்தையும் குப்பையில கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த நேரம் எதிர்ச்சியா வந்த திரு ராஜேந்திரன் அவர்கள் அதை கேட்டுறாரு. கேட்டுட்டு அந்த எம்ப்ளாயி கூப்பிட்டு, என்னப்பா பிரச்சனை என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது அந்த எம்ப்ளாயி நடந்த விஷயத்த சொல்றாரு. உடனே அந்த எம்ப்ளாயியை கையை பிடிச்சி கூட்டிட்டு போயிட்டு அந்த சாப்பாடை திரு ராஜேந்திரன் அவர்களும் சாப்பிட்டு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எம்ப்ளாயி சொல்றது 100% உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சமையல செஞ்சவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு.
நம்ம கிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாரும் மனசார வேலை பார்க்கறாங்க. நம்ம அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடணும். இனிமே இந்த மாதிரி தவறுகள் நடக்காம பாத்துக்கோங்க அப்படினு ரொம்ப கண்டிப்பா சொல்லிருக்காங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட எந்த ஒரு தவறுமே இதுவரைக்கும் நடக்கல. இந்த மாதிரி திரு ராஜேந்திரன் அவர்கள் தங்களோட எம்ப்ளாயிஸ்க்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. 2006ல டி நகர் கோஸ்ட் ரோட்ல அவங்களோட முதல் பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சவுத் இந்தியால மட்டுமே கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம துபாய் மற்றும் சிங்கப்பூர்லயும் அவங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. இப்படிதாங்க 1990களில் சென்னையில ஐடி கம்பெனிஸ் அதிகமா வர ஆரம்பிச்ச காலகட்டத்தில் ஹோட்டல்ஸோட டிமாண்ட் அதிகமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்ட திரு ராஜேந்திரன் அவர்கள் டி நகர்ல ஒரு 133 அறைகள் கொண்ட ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஒன்ன சிஆர்டி கிராண்ட் டேஸ்ங்கிற பேர்ல முதல் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம எடிசன் ப்ளூ டெம்பிள் பே போன்ற பேர்கள்லயும் அவங்களுக்கு ஏராளமான ஹோட்டல் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு. ஸ்கூல் காலேஜஸ் ஹோட்டல்ஸ் இப்படி ஜிஆர்டி நிறுவனம் தடம் பதிக்காத துறையே இல்லைன்னு சொல்லலாம். டி நகர்ல 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்ச ஒரு ஜிஆர்டி நிறுவனம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலமரமா வளர்ந்து நிக்கிறத பாக்கும்பொழுது ராஜேந்திரன் அவர்களோட உழைப்பும் நேர்மையும் தான் நம் கண் முன்னாடி வந்து போகுது. திரு ராஜேந்திரன் அவர்கள் எந்த அளவுக்கு கடுமையா உழைச்சிருப்பாருன்னு நம்ம எல்லாராலையும் உணர முடியுது. ஜிஆர்டி நிறுவனத்தின் வெற்றி பயணம் நம் எல்லோரு மனதிலும் ஒரு தன்னம்பிக்கை விதை விதைக்குங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் இல்லை. மீண்டும் ஒரு வெற்றியாளரின் முகவரியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.